ஹாய் காய்ஸ், இன்றைக்கி ஆன்லைனில் எப்படி இ பாஸ் புக் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். இது ட்ரெயினில் போகிறவங்களுக்கு, அதாவது தமிழகத்துக்குள்ளே எனக்கு இப்போ 8ஆம் தேதி ஒர்க் பண்ண ஆரம்பிக்க போகிறாங்க, அப்படின்னா நீங்கள் ட்ரெயினில் போய்க்கலாம். அதுக்கு தான் இன்றைக்கி இ பாஸ் எப்படி புக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பேஜோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மொபைல் நம்பர் கேட்கும், உங்கள் மொபைல் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் தூக்குனீங்கன்னா ஒரு பின் நம்பர் இருக்கும், அந்த பின் நம்பரை அப்படியே பார்த்து அடுத்த உள்ள பாக்ஸில் அப்படியே நீங்கள் டைப் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் சென்ட ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வரும். ஓடிபி வந்துருச்சு, அதை அப்படியே நான் அந்த பாக்ஸில் காப்பி பண்ணிடுறேன். இப்போ லாகின் கொடுத்தீங்கன்னா இன்னொரு பேஜுக்குள்ளே போகும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் தனிநபர், குழு, இது மாதிரி நிறைய இருக்கும். ஃபஸ்ட்டு உள்ளது வந்து நான் அப்புறமா வீடியோ போடுறேன். இப்போ நம்ம வந்து ட்ரெயினுக்கு எப்படி புக் பண்ணலான்னு பார்க்கலாம். தமிழ்நாட்டிற்குள் பயணம்ங்கிறத கிளிக் பண்ணுறேன். இப்போ ரயில் நான் கொடுத்துக்கிறேன். இதில் விண்ணப்பதாரர் பெயர் கொடுங்க. அடுத்து உங்கள் பாலினத்தை செலக்ட் பண்ணுங்கள். தாய், தந்தை, கணவர் பெயரை செலக்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாவது ஒன்றை செலக்ட் பண்ணால் உங்களுக்கு போதும். அப்படியும் விண்ணப்பதாரரின் வயதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து பயணிகளின் எண்ணிக்கை, அதாவது உங்கள் கூட யாராவது வராங்களா அவங்க எத்தனை பேர் அப்படின்னு நீங்கள் என்டர் பண்ணுங்கள். 10 பேர் வர உங்களோட வரலாம். ஏதாவது அடையாள சான்று, நான் ஆதார் கார்டு கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ஆதார் கார்டே கொடுங்க. அந்த அடையாள என்னோட சான்று எண் கொடுக்கணும். நான் சான்று எண் கொடுத்துட்டேன். அடுத்து இங்கே ஆதார் கார்டோட பேக் சைடை பிக்சர் எடுத்து வச்சுக்கோங்க. அதை கம்ப்ரெஸர் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது 500 KB தான் இருக்கணும், பிக் ஃபைலாக இருக்கக்கூடாது. ஏதாவது கம்ப்ரெஸர் வச்சு நீங்கள் கம்ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ கம்ப்ரெஸர் வச்சு நீங்கள் இப்போ ஓப்பன் பண்ணி உங்களுக்கு தேவையான ஆதார் கார்டோட பேக் பேஜை நீங்கள் எடுத்து அதில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இன்சர்ட் பண்ணியாச்சு. அடுத்து நீங்கள் ட்ரெயின் புக் பண்ணியிருந்தீங்கன்னா ட்ரெயினோட நம்பர் கேட்கும், நீங்கள் ட்ரெயின் நம்பரை அப்படியே என்டர் பண்ணுங்கள். அடுத்து கோச் நம்பர் கேட்கும், உங்கள் ட்ரெயின் டிக்கெட்டை பார்த்து உங்கள் கோச் நம்பரை கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். அடுத்து உங்கள் சீட் நம்பர். அடுத்து நீங்கள் எந்த ஸ்டேஷன்லேருந்து கிளம்புறீங்கன்னு அதில் செலக்ட் கொடுத்து அது எந்த ஸ்டேஷன் கொடுங்க. நான் மதுரையிலேருந்து கிளம்புறதுனால மதுரையை கொடுத்துக்கிறேன். அடுத்து எந்த ஸ்டேஷன்
நம்ம இறங்குறோம், அதாவது புறப்படுற இடம் இறங்குற இடம் ரெண்டையும் கொடுங்க. நான் விழுப்புரத்தில் இறங்குறேன்னு போட்டுக்கிறேன். அடுத்து டெபாச்சர் டேட்டு, அதாவது எந்த டேட்டில் நீங்கள் கிளம்புறீங்க அப்படின்னு கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி உங்கள் ட்ரெயின் டிக்கெட்டுக்கு வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க, அதாவது ஆதார் கார்டு எடுத்த மாதிரி. அதையும் ப்ரௌஸ் பண்ணி அந்த டிக்கெட்டையும் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பிஎன்ஆர் நம்பரை நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. உங்கள் டிக்கெட்டில் இருக்கும், ஒழுங்காக பார்த்து நீங்கள் கவனமாக என்டர் பண்ணுங்கள். அடுத்து டெபாசிட் டேட்டு, எந்த டேட்டில் நீங்கள் கிளம்புறீங்க அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள், இல்லைன்னா அதிலே கிளிக் பண்ணுங்கள். அதே மாதிரி டெபாசிட் டைம், எந்த டயத்தில் நீங்கள் கிளம்புறீங்கிறதையும் நீங்கள் புக் பண்ணிடுங்க. என்டர் பண்ணிட்டீங்கன்னா தெளிவாக வந்துடும். அடுத்து அரைவல் டைம், அதாவது நீங்கள் எந்த டயத்துக்கு போய் சேர்றீங்க, எந்த டேட்டு, ஃபஸ்ட்டு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அடுத்த டைம். நான் அதே டேட்டில் தான் போய் சேர்ந்துடுறேன், அதனால் அதே டேட்டை கொடுத்துக்கிறேன். அடுத்து அரைவல் டயத்தையும் கொடுத்துருங்க. அடுத்துட்டு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ட்ரெயில் முடித்து இறங்கினோன்னே நீங்கள் வந்து வீட்டிலே 18 நாள் நான் என்னை தனிமைப்படுத்திக்கிறேங்கிறது. செகண்ட் பார்த்திங்கன்னா நான் வந்து கவர்மெண்டில் தனிமைப்படுத்திக்கிறேங்கிறது, நான் வீட்டிலே தனிமைப்படுத்துங்கிறத கொடுத்து நெக்ஸ்ட்டு வந்துட்டேன். அடுத்து உங்கள் வீட்டோட என் ஃப்ரம் அட்ரஸும் டூ அட்ரஸும் கேட்கும். ஃப்ரம் அட்ரஸ் அதாவது உங்கள் வீட்டோட அட்ரஸை நீங்கள் டைப் பண்ணுங்கள். அடுத்து உங்கள் ஸ்ட்ரீட்டோட நேமை என்டர் பண்ணுங்கள். அடுத்து உங்கள் இடம், அதாவது லொக்கேட்டி, அது வந்து நீங்கள் நான் பரமக்குடின்னு போட்டுக்கிறேன். ஏன் நான் இருக்கிற இடம் பரமக்குடி, அதனால் நான் பரமக்குடின்னு போட்டுக்கிறேன். அடுத்து உங்கள் ஸ்டேட் மாநிலம், தமிழ்நாடுலே தான் எனக்கு இருக்குது, அதனால் நான் தமிழ்நாடே விட்டுடுறேன். அடுத்து மாவட்டம் வந்து ராமநாதபுரம், அதனால் எனக்கு ராமநாதபுரம் கொடுக்குறேன். உங்களுக்கு என்ன மாவட்டமோ அதை நீங்கள் கொடுங்க. அடுத்து நீங்கள் எந்த தாலுக்காவோ அதை என்டர் பண்ணுங்கள். எனக்கு தாலுக்கா ஆப்ஷன்ஸ் வரல, அதனால் நானே பரமக்குடின்னு செட் பண்ணேன். ஆனாலும் எனக்கு பரமக்குடி எடுத்துக்கல, அதோட நான் விட்டுட்டேன். நீங்களும் உங்களுக்கு வந்துச்சுன்னா கொடுங்க, இல்லைனா விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். சில நேரத்தில் வந்து நீங்கள் எல்லாம் பண்ணி நெக்ஸ்ட்டு குடிக்கையில் வந்து எரர் ஆகும். அப்படி எரர் ஆச்சுன்னா நீங்கள் திரும்பி திரும்பி ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு அது மாதிரி நிறையா தடவை ஆச்சு. நான் திரும்பி திரும்பி பண்ணையில் எனக்கு ஒரு தடவை சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துருச்சு. அடுத்து டூ அட்ரஸ் கொடுங்க. அடுத்து அந்த தெருவோட பெயர், அப்புறம் இடம்,
அப்புறம் மாநிலம் தமிழ்நாட்டிலே தான் இருக்கும், அதை அப்படியே விட்டுருங்க. மாவட்டம் எந்த மாவட்டம்னு செலக்ட் பண்ணியிருக்குங்க. தாலுக்கா இதுலேயும் எனக்கு ஒர்க் ஆகலை ஃப்ரெண்ட்ஸ், அதனால் நான் விட்டுட்டேன். அஞ்சல் குறியீடு எண் நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. எடுத்து திரும்பி நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்குங்க. இப்போ வந்து ஆட் பேசஞ்சர் உங்கள் கூட யாராவது வந்திருந்தாங்கல்ல, நான் ஒரு ஆள்னு கொடுத்துருந்தேன், அவங்களோட டிஎஸ்டிஎஸ் அதாவது ஃப்ரம் அட்ரஸ் டூ அட்ரஸ் நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் ஆட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இ பாஸ் ரெடி ஆயிரும். நேம் ஆஃப் த பேசஞ்சர், பேசஞ்சர் ஏஜ் எல்லாம் கொடுக்கணும். நான் இப்போ உங்களுக்காக சொல்லி காமிக்கிறதுனால இதெல்லாம் நான் உங்களுக்கு கொடுக்கல. இதுக்கு நான் கீழே ஆடுன்னு இருக்கும், அந்த ஆடை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ரெடி ஆகி சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். உடனே உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும், அந்த மெசேஜை பார்த்து நீங்கள் வந்து இதுதான் நம்மளுக்கு ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கக்கூடாது. அந்த மெசேஜ் வந்தோடனே உங்களுக்கு ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ ஆகலாம். அது சென்று உங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து உங்கள் மாவட்டத்திலேருந்து உங்களுக்கு ஒரு மெயில் வரும். அந்த மெயிலை ஓப்பன் பண்ணி அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சா, அதாவது இ பாஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துச்சுன்னா சக்ஸஸ்ஃபுல்னு வரும்னா இல்லைன்னா ரிஜெக்டர்னு வரும். நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ஒரு லிங்க் இருக்கும், அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அந்த இ பாஸோட அந்த பிடிஎஃப் ஃபைலை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். எனக்கு இது மாதிரி ஃபஸ்ட்டு மெசேஜ் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் இந்த இ பாஸ் ரெடி ஆகி வந்துருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் தமிழ் யூசர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.